சிங்கம் இறங்கினா காட்டுக்கு விருந்து, இவ பேட்டைக்கு செதறனும் பயந்து, பெரும்புள்ளி எல்லாம் முற்றுப்புள்ளி எழுதி, கொடலை உருவனும் சம்பவம் உறுதி. என்ன குடும்ப சரவணா! விஜய்க்கு இவர் அப்பனா இல்ல வில்லனா, இல்ல வில்லனா அப்பனா, இல்ல அப்பனா இல்ல வில்லனா, இல்ல வில்லனா இல்ல அப்பனா, எதுவுமே புரியலையே. சாக்லேட் கம்பெனில இவர் இருக்கிறாரு, பெரிய சம்பவம் நடக்குது, அந்த சம்பவத்திலலாம் இவர் பங்கேற்பாரா அப்படிங்கிறது எதிர்பார்த்தான் பார்க்கணும் 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 பார்க்கணும். வாவ்! ஹாய் கைஸ், நான் உங்களாயிட்ட இஸ்மைல். இப்போ நான் வந்து படாஸ் சாங்ஸ் ரிலீஸ் பண்ணிட்டாங்க, அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். விரிவாக அதில் என்னென்ன இருக்குது, என்னென்ன சொல்லப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இந்த பாடல் வரிகளை வந்து விஷ்ணு யாதவ் அப்படிங்கிற வந்து ரிலீஸ் எழுதியிருக்காங்க. ஒவ்வொரு வரியும் செம்மையாக சிங்கம் போல் இருந்துச்சு, எந்த ஒரு மாற்றமும் இல்லை. இது இந்த சாங்கை பார்க்கும்போது, அவங்க போஸ்டர்லாம் விடும்போது பார்க்கும்போது ஏற்கனவே நமக்கு விட்ட மாதிரி தான் தோணுச்சு. இருந்தாலும் இதை நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணி பேசலாம் அப்படிங்கிற மாதிரி முடிவு எடுத்துருக்கேன். இதில் என்ன மெயினாக அவங்க புதுசாக காமிச்சிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். வாங்க போவோம் வீடியோக்குள்ளே. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்களே, விஜய்க்கு பேக்ரவுண்டில் வந்து பிளாக்காக பேக்கில் காமிச்சு பின்னாடி விஜய்னு போட்டிருக்காங்களே, இதுதான் மேட்ரி, இதுதான் சாக்லேட் ஃபேக்ட்ரி. இந்த ஃபேக்ட்ரி நடக்கிற சம்பவம் தான் இந்த பாட்டு சொல்லுது அப்படிங்கிறது கண்டிப்பாக உறுதியாகிருச்சு. நான் சொன்ன மாதிரியே இந்த கார் 4-5 காருக்கு வந்துகிட்டு இருக்கும், தொடர்ந்து அது ஈகிள் கழுகு ஒன்று போகிறக்கும் பார்த்துருப்பீங்க. அது உள்ளே யார் இருக்கா அப்படிங்கிறது நீங்கள் தான் கெஸ் பண்ணேன். கண்டிப்பாக அது எங்கே போகுதுன்னா விஜயோட அந்த சாக்லேட் ஃபேக்ட்ரி தான் போகுது அப்படிங்கிறத காமிச்சிருக்காங்க. இதான் அந்த சாக்லேட் ஃபேக்ட்ரி, எப்படி பத்தி எரியுது பாருங்க, தக 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 தகன்னு. ஜெனரலில் பார்த்தாலும் தக தக தகன்னு இருக்கு. உள்ள இங்கே நிறைய பேர் கார்ல வந்துகிட்டு இருக்காங்க, அவங்கெல்லாம் உள்ள என்ட்ரி ஆக போறாங்க. அந்த என்ட்ரி சீன் கூட காமிச்சிருப்பாங்க. அனிருத் இந்த பாட்டில் பாடிட்டுருக்காரு, அவ்வளோ சூப்பராக எனர்ஜிக்காக செம்மையாக பாடிருந்தார். ஆடியோலன்ஸில் பாடி லைவாக அந்த பாட்டை பாடி காமிச்சாலும் சூப்பராக இருந்திருக்கும். அதே மாதிரி இந்த சாங்ஸ்லேயும் வந்து பேக்ரவுண்டில் அவர் வாய்ஸ் கொடுத்து பாடிக்காரு. சாக்லேட் ஃபேக்ட்ரியில் தான் அங்கே அந்த ஃபைட்டு நடக்க போகுது, அதுதான் சாங் மைய கருத்து. அதுதான் அந்த இடத்துல வந்து சாக்லேட்டில் என்னென்ன செய்ய போகிறாங்க அப்படிங்கிற விஷயங்கள் வந்து இங்கே பார்த்துட்டு இருப்பீங்க. அதுக்கு மீறியே சாக்லேட் ஃபேக்ட்ரியில் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத பார்த்துருவாங்க, பயங்கரமாக இருக்கும். அப்புறம் என்ன என்ட்ரி ஆகும்னா படாஸ் அப்படின்னு காமிக்கிறாங்க. அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் கையை தூக்கி ஸ்டைலா லியோ அப்படின்னு காமிக்கிறாங்க. கார்லாம் வருஷம்லாம் வந்துட்டு இருக்கு பார்த்தீங்களா, அந்த சாங்ஸ்லேயே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. சின்ன பஞ்சாயத்துக்கு தான் பெரிய பெரிய ஆள்லாம் வந்து இடத்துல மாட்டிக்கிறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் வந்து சிங்கம் வந்து காட்டுக்கு வந்துருச்சுன்னா காட்டுக்கு எல்லாத்துக்குமே விருந்துன்னு சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி தான் நம்ம காட்டுக்குள்ள வந்து இவங்க மாற்ற மாதிரி தான் அந்த சம்பவம் இருக்குது. அது இல்லாமல் காரில் வரவங்களாம் வேகமாக ஆர்ன் அடிச்சுட்டு வருவான்னு நினைக்கிறேன். வந்தவுடனே விஜய் கடுப்பாகவே, நீ அங்கேறி, நான் வரேன், இந்த வரேன், நான் வரேன், நான் வந்து சம்பவம் பண்ணுறேன் அப்படிங்கிறாரு. அதுக்கு அப்புறம் தான் சம்பவம் எப்படி இருக்குன்னு தெரிய பார்க்க போகிறோம். வசமா வந்து நம்ம இடத்துலயே சிக்கிக்கிட்டானோ அப்படிங்கிற மாதிரி சூப்பரா கையை தூக்கி சொல்ற மாதிரி இருக்குங்க அந்த சீனை பார்க்கும்போது. அனிருத் இந்த அளவுக்கு அழகா பாடி ஒரு சூப்பரா பாடியிருக்காரு. அதை வந்து இந்த சீன்ஸ்ல காமிச்சிருப்பாங்க அந்த இதுல. ஏன்னா வந்து ஆலி லான்ச்ல வந்து எல்லாத்தையும் கலக்கி எல்லாம் சந்தோஷப்படுத்துவாரு, பட் அதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னால இந்த இடத்துல இந்த சம்பவத்தை இவர் வச்சிருக்காரு. கண்டிப்பா ஆலி லான்ச் ஒன்று நடந்துருந்துச்சு, அதுக்கப்புறம் இந்த ப்ரோமோ ரிலீஸ் ஆயிடுச்சு, இந்த சாங் ரிலீஸ் ஆயிடுச்சுன்னா ஆக்சுவலாக இந்த மாதிரி சீன்ஸ் வந்து அவர் கொடுத்துருக்க மாட்டார்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து எப்படி ஆசையாக இருந்திருப்பார், அவரே சொல்லிட்டார் எப்படின்னா அடுத்த ஃபங்க்ஷன் லீவில் பார்ப்போம் அப்படின்றாரு. அதெல்லாம் நம்ம பார்க்க முடியாமல் போச்சு. இருந்தாலும் இவர் இந்த எனர்ஜிக்காக பாடுறத வந்து நம்ம சந்தோஷமாக கொண்டாடி தான் ஆகணும். அதுதான் இந்த சீன் நினைக்கிறேன். அடிக்கடி விஜயுடைய சாக்லேட் கம்பெனியில் வந்து ஒரு கப்பு காமிக்கிறாங்க. ஆக்சுவலாக அந்த கப்பை தான் கொண்டு போகிறதுக்கு இவ்வளோ பேர் வராங்களா அப்படிங்கிற டவுட் இருக்குது. உங்களுக்கு டவுட் இருக்கா? ஒரு சாக்லேட் ஃபேக்ட்ரியில் என்னென்னமோ நடக்குதுங்க பார்த்தீங்களா, பீராங்கெல்லாம் இருக்குது. இதெல்லாம் வந்து பார்க்கும்போது இந்த சாக்லேட் ஃபேக்ட்ரியாக இதை வச்சு சில போதைப் பொருட்கள்லாம் தயாரிக்கிறாங்களா அப்படிங்கிறது தெரியல. ஏன்னா வந்து ஒரு காயின் மாதிரி இருக்கும், ஒரு அதை வச்சு சித்தியெல்லாம் வந்து ஒட்டு அடிக்கிறது அந்த மாதிரிலாம் செய்ய மாட்டாங்க சாக்லேட்டில். இங்கே என்னென்னமோ நடக்குது, அது பார்க்கும்போது தான் நமக்கு தோணும். அதுவும் இல்லாமல் கத்தி, செயின், பயங்கரமான ஒரு அருவா, இதெல்லாம் தயாரிக்கிற இடமா இருக்குமா அப்படிங்கிற மாதிரி ஒரு டவுட்டும் வருது சாங்கில் பார்க்கும்போது. படம் வந்தபோது தான் தெரியும். அதுவும் இல்லாமல் ஒரு அண்டாவில் வந்து ஒரு வாழை சொருகி வச்ச மாதிரி இருக்குது. அது எதிரால சொருகி வச்சாங்க, கொதி கொதிக்க எடுத்து சொருகிற மாதிரியா அப்படிங்கிறது தெரியல, படம் பார்க்கும்போது தெரியும். அப்புறம் லியோட ஹெட்டை காமிக்கிறாங்க, உள்ளே தானே மெயினாக இருக்குன்னு அவர் ஆஃபீஸில். அவர் ஆஃபீஸ்னால் அந்த சாக்லேட் கம்பெனியில் இருக்கணும். அதை காமிக்கிறாங்க, பார்க்கறதுக்கே பயங்கரமாக இருக்குங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த நடந்து வராரு, நான் சொன்ன அந்த வாழை வந்து சொருகி வச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு அதை உருவிக்கிட்டு வாசலில் அந்த காரில் நிறைய வந்துட்டு இருக்காங்களோ வந்தவொடனே
அவனை சந்திக்க தான் ஒரு போறாரு. அதுக்கப்புறம் சம்பவம் வேற லெவலில் இருக்கும். அந்த கார்ல வரவங்கலாம் பாருங்களேன், கதி கலங்கி வர மாதிரி தெரியுது. நேராக வராம இப்படி வராம திரும்பிட்டு போயிடலாமா போகலாமா வானாமா அப்படிங்கிற மாதிரி ஒரு கன்ஃபியூஸ்லேயே வந்து உள்ளே வராங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பிளட் இஸ் ஸ்வீட் அப்படிங்கிற மாதிரி பிளட்டை வந்து கீறி அப்படி நக்குறாரு விஜய். வேற லெவலில் இருக்குங்க. சிங்கம் வந்து என்றைக்குமே வந்து ரத்த வாடகைக்கு ரொம்ப பயங்கரமாக இருக்கும். அந்த மாதிரி மிஷன் தான் காமிச்சிருக்காங்க. ஆக்சுவலாக விஜய் வந்து ஒரு அமைதியான கேரக்டர் தான் இருப்பார். வாழ்ந்துக்கிட்டு அமைதியாக ஃபேமிலியோடு வாழ்ந்துக்கிட்டு அழகான ஒரு வேலையை பார்த்துட்டு இருப்பாரு. சம்மந்தம் இல்லாமல் வந்து நோண்டி விடுவாங்கள, நோண்டி விட்டு அதுக்கப்புறம் விரியாகி அவ்வளோ அமைதியாக இருந்தோம். அதுக்கப்புறம் இந்த பாட்சா படத்தில் பார்த்துருப்பேன், ஆக்சுவலாக வந்து ரஜினி இவ்வளோ அமைதியாக இருப்பார், போட்டு அட்டன் அட்டி போனோம், அதுக்கப்புறம் டென்ஷன் ஆன பிறகு நான் பாட்சா இல்லை மாணிக்கம் அப்படிம்பாரு. அதே மாதிரி இல்லை, ஆனால் இதில் வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டாக வந்து அவர் என்ன விரியில் வராரு அப்படிங்கிறத வந்து நமக்கு தெரியல. ஏன்னா காஷ்மீரில் வந்து குழு குழு இருந்துட்டு சென்னையில் வந்து தடதடன்னு போட்டு தள்ளுற மாதிரி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். காஷ்மீரில் குழு குழு சென்னையில் போட்டு தள்ளுறது, அதை பார்க்கும்போது தெரியுது பிளட்டு பிளட் இஸ் ஸ்வீட் அப்படிங்கிறதுக்கு அர்த்தமே இதுதான். வேற லெவலில் சம்பவம் தெரிக்க போ தியேட்டரில் எந்த ஒரு மாற்றமும் இல்லைங்க. நான் சொன்ன மாதிரியே அவர் வந்து அந்த அண்டாவை வந்து எடுத்து கொதி கொதிக்க அந்த வாளை எடுத்து சம்பவம் பண்ணுறாரு. ஆனால் அதை பிளாக் அண்ட் ஒயிட்ல காமிச்சிடறாங்க, ஃப்ளட்டாக பிளட்டாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அதேமாதிரி சுத்தியில் சொன்னா சுத்தியிலும் எடுத்துகிட்டு வராரு, சுத்தியில் எடுத்து சண்டை போடுறாரு, அதுக்கப்புறம் வால் எடுத்து சண்டை போடுறாரு, அதுக்கப்புறம் அந்த ஃபேக்ட்ரி உள்ளவங்க எல்லாம் சேர்ந்து வந்து துப்பாக்கி வச்சுட்டு சொல்கிறாங்க மாதிரி காமிச்சிருக்காங்க. என்னடா இவ்வளோ பெரிய ஒரு கும்பல் அங்கே வருது, எந்த கும்பல் வருது, அது கிளைமேக்ஸாக தான் இருக்கும். எல்லாம் சந்தித்து அங்கங்கே சந்தித்து எல்லோரும் ஒன்றா கூடி வச்சு பங்கம் வைப்பாங்களா, அந்த மாதிரி பங்கமான ஒரு சீன் தான் இருக்கும். அதுக்கு தான் அனிருத் பின்னாடி வந்து இப்படி கேம்பார், வேலை முடிஞ்சிட்டா எல்லாத்துக்குமே அப்படின்னு சொல்லிட்டு. அதே தான் விஜயும் செய்வார் பார்த்தீங்களா, இந்த போஸ்ட்டில் பாருங்களேன், விஜயம் இப்படி தான் செய்வார், வந்துட்டானோ போட்டு தள்ளனோ அப்படிங்கிற மாதிரியான ஒரு சம்பவமாக இருக்கும். வேறு லெவலில் இருக்க போது சிங்க லெவலில் விஜயை பார்க்க போகிறோம். கண்டிப்பாக எல்லாம் முடிஞ்சவங்க லாஸ்ட்டில் வந்து ஒரு கத்தியை வச்சு படாஸ் அப்படி போட்டிருப்பாங்க, முடிஞ்சு போச்சு கதை அப்படின்னு அர்த்தம். படம் பார்க்கும்போது தான் நமக்கு தெரியும் என்னான்ட்டுன்னு சொல்லிட்டு. லாஸ்ட்டில் அனிருத் ஒரு டைலாக் பேசியிருப்பார், அந்த டைலாக்கை நான் பேசி காமிக்கிறேன், எப்படி இருக்குன்னு பாருங்க. ஸ்கிப் பண்ணிடாதீங்க, லாஸ்ட்டில் தான் வரும். தெரிக்க விடலாமா என்ன குடும்ப சரவணா.